வெல்கம் டு சென்டமணி இன் மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதாவது ஃபாரஸ்ட் அப்ரண்டீஸ் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைமெல்லாம் நிறையாவே இருக்குது, ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். யார் யார் அப்ளை பண்ணலாம், யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்றத வீடியோவில் எண்டு வரைக்கும் ஃபுல்லும் பாருங்கள். ஓகேவா, எல்லாருமே அப்ளை பண்ண முடியும், எலிஜிபிலிட்டிலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 10 தான், பட் ஆனால் நம்ம குரூப் 1 குரூப் 2க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா, நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான், ஆனால் லாஸ்ட் டேட் செப்டம்பர் 6 வரைக்கும் இருக்குது. அடுத்து வந்து ஃபாரஸ்ட் அப்ரண்டீஸ் வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங் 10 கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கேட்டகரி பி கேட்டகரியில் வரும். பியில் வந்து எல்லாரும் எலிஜிபிள் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களோட நீங்கள் என்ன மேஜர்ன்றதை கீழே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஜினியரிங் முடித்தவங்க முதற்கொண்டு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களும் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, அடுத்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து எம்பிசி எல்லாம் 37 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 37,000 1,38,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் 37 அவங்க சொல்கிறது வந்து பேசிக் மட்டும்தான். ஸோ எவ்ரி திங் இன்க்ளூட் ஆச்சுன்னா ஒரு 45 கிட்டையாவது கிடைக்கும். ஸோ டீசெண்டான சேலரி, நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எதில் அப்ளை பண்ணலாம்னா www.tnpsc.government.in அப்ளை பண்ணலாம்.